Hello Crypto Partners, I am இந்த Amino Mining app move பண்றதால earn பண்ணக்கூடிய mining app அது 24th October இந்த மாசம் அக்டோபர் மாசம் 24th அன்னைக்கு withdrawal launch வரப்போன்னு சொல்லி டீடைல் கொடுத்திருந்தாங்க பட் அது அலர் சின்ன அப்டேட் பண்ணிருக்காங்க பாருங்க TGI by 1 TGE னு சொல்லப்படுறது token generation generating event அதாவது token create பண்ற launch பண்ற event தான் நம்ம சொல்லுவாங்க அது அக்டோபர் 24th னு சொல்லப்பட்ட அந்த டேட் பிட் போடப்பட்டிருக்குது முதலாம் தேதி நவம்பர் மாதத்துக்கு பிட் போட ஃபர்ஸ்ட் வீக் நவம்பர் மாதத்துக்கு பிட் போடப்பட்டிருக்குது அதை பற்றின அப்டேட் அதுக்கு பிறகு அவங்களுடைய கேட்டலாக் அமினோ கேட்டலாக் மூவ் கேட்டலாக் மாதிரி அமினோ ஷாப்பிங் இதெல்லாம் ஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல்லையும் இதை பற்றி அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க அவருடைய CEO இதை பற்றி டெலிகிராம் சேனலில் டீட்டெயிலாக ஒரு போஸ்ட் வந்து நேற்று ஈவினிங் போஸ்ட் போட்டிருந்தோம் அதை பற்றியும் நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம் நல்ல ஒரு மைனிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இப்போயும் ஏர்ட்ராப் லைவில் தான் இருக்குது இதுதான் அந்த இது Hey everyone, Drew here, CEO of Amino Rewards. As I am sure most have seen already, we announced we will be pushing the launch back 1 week. That's Twitter. நவம்பர் மாதம் முதலாவது கிழமைக்கு தள்ளி போட்டிருக்காங்க அது ஒரு வீக் பேக் போட்டிருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு கூட கோயின்ஸ் எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ஒரு வீக்குள்ளே கூட கோயின்ஸ் பெற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கொள்ளுங்க எவ்வளோ நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறீங்களோ நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அதிலெல்லாம் ஃபோனை கொண்டு போங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அடுத்தது இந்த ஐஸ் மைனிங் ஆப் KYC ப்ராசஸ் உண்டு அதை பற்றி அப்டேட் பார்க்க போகிறோம் அடுத்தது அமினோ பற்றி கேட்ச் ஆச்சு அடுத்தது GRVTன்னு சொல்ல போகிற ஒரு வெயிட் லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது ரிபப்ளிக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் பாப் டோக்கன் மாதிரி இதுவும் ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இதுலேயும் ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல் எங்கள் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்படியே பார்த்துருக்க பெல் ஐக்கனையும் லைக் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கொள்றதோட மறக்காமல் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் அண்ட் ஒஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோ வரதுக்கு முன்னாடி போகிற அப்டேட் அதில் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரைட் ICE decentralized future அப்டேட் இது we have initiated the KVC step 1 for 25th of our users முதலாவது ஸ்டெப் பண்ணுற முதலாவது ஃபேஸை வெரிஃபை பண்ணுறது ஃபேஸ் ரெகக்னிஷன் அது 25% ஆக்களுக்கு கம்ப்ளீட் ஆகிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் 75% ஆக்கள் இருக்கிறாங்க அது அடுத்த வீக் எண்டில் எங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் ஸ்டெப் 1 KYC வெரிஃபிகேஷனில் ஸ்டெப் 1 அதாவது ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எங்களோட ஃபேஸை நாங்கள் ஏஐயா போட்டான்னு பார்த்து வெரிஃபை பண்ணப்படுற அந்த ப்ரொசஸ் ஆரம்பமாகனு சொல்லியிருக்காங்க ஆரம்பமான பிறகு இப்படி கூட வரும் கூட மைனிங் ஆப்பில் வந்து மேலே அந்த டப் பட்டன் இருக்குது தானே மைனிங் ஸ்டார்ட் பண்ண அந்த டப் பட்டனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு KYC மேலே காட்டும் இல்லாட்டி பிரச்சனை இல்லை நாங்கள் இந்த மிச்சம் 75% ஆக்களுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம்ன்ற அர்த்தம் எனக்கும் வரல வார நேரம் நாங்கள் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் டீட்டெயிலாக பார்ப்போம் இப்போதைக்கு மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விடுவோம் அது வார நேரம் வரட்டும் வார கிழமை முடிவில் வரதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஒரு கிழமை பிந்தி போக எங்களுக்கு நல்லதான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோயின்ஸ் எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்தது ரிபப்ளிக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பாருங்கள் அவங்களுடைய அந்த இதில் இந்த இன்வெஸ்டர்ஸில் ஒரு சார்ட் மாதிரி போட்டுக்கிறாங்க எங்களோட ரிபப்ளிக் 6 மில்லியன் ஃபண்ட் ரைசஸ் 6 மில்லியன் மணி $6 மில்லியன் பெறுமதியான ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அதில் இன்வெஸ்டர்ஸ் பாருங்கள் ஓகே எக்ஸ்பெஞ்சஸ் HT எக்ஸ்பெஞ்சஸ் குளோபி இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெஞ்சர்ஸ் இவங்கெல்லாம் பெரிய பெரிய கிரிப்டோவில் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க நல்ல மீடியா இது பிளாட்ஃபார்ம் இதில் இருக்கிற டோக்கன்ஸை நாங்கள் இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் டோக்கன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும் வருங்காலத்தில் அதில் ஒரு அப்டேட் ஒன்று போட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்களா இருந்தால் அதில் இந்த ஸ்பேம் சில இதுகள் ஃபேக்கான இதுகள் போய்கிட்டு இருக்குது அதுக்கு இதாக கொடுத்துருக்காங்க ரிபப்ளிக் டேக்ஸ் ப்ரைட் in the fact that community members are in charge. RPK will represent the full value of the Republic community. Governance and utility combined, we are committed to distributing RPK fairly. Since RPK has not been distributed, we have turned to user complaints for governance of கண்டென்ட் சில இன்னும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அவங்க வழிகள் RPK டோக்கனை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வழிகள் அதுக்கு முன்னாடி சில ஃபேக் அக்கௌண்ட்டுகள் அவங்க இது செய்ய பார்க்குறாங்க சில பேர் ஃபாலோ டு ஃபாலோ நான் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அந்த அந்த கன்செப்டில் இருக்கிறார்கள் தேவையில்லாத இதுகள் போடுறாக்கள் தேவையில்லாத போஸ்டர்கள் போடுறாக்கள் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் போடுறாக்கள் அவங்களோட இதெல்லாம் ஸ்பேம் பண்ணப்படும் அது அது அக்கௌண்ட்லேருந்து நீக்கப்படும் சொல்லி அவங்க ஒரு ஒஃபிஷியலான இது கொடுத்துருக்குறாங்க அந்த RPK டோக்கன்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா சில ஃபேக் அக்கௌண்ட்டுகள் வரும் சில போட்ஸுகள் வரும் எல்லாத்தையுமே இதுக்காக எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் ஃபில்டரைஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்ய போகிறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஆர் வெல்கம் பட் ஸ்பேம் பிஹேவியர்ஸ் நாட் accounts that do this have more reported content and reported user complaints than XP. As such, we have also imposed a 80 post per day limit. ஒரு நாளைக்கு நாங்கள் 80 போஸ்ட்டுகள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் நீங்கள் போஸ்ட்டுகள் ஷேர் பண்ண உங்களுடைய இருக்கிற டோக்கன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும் அதோட நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களை யாரும் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஒருத்தர் இன்வைட் பண்ணியிருந்தீங்க அவங்க கொஞ்சம் கூட கோயின்ஸ் ஏர்ன் பண்ண உங்களுக்கு ஒரு பேட்ச் வரும் உங்களோட கோயின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இப்படி கணக்கு ஆப்ஷன் தந்துருக்காங்க என்னட்டே கிடச்சிட்டு 18,000 கோயின்ஸ் ஏதோ XP ஏதோ என்னட்ட இருக்குது ஸோ இன்னும் நான் work panni irpan post share panni irpan refer pannikonde irpan description link koduthirken join panikolunga and the token ku vandinga and ipdi than irukku Instagram TikTok adha mari indha kalanga post ella marum adha summa like and potu vidunga adha comment panikolunga neenga neengala sila post share pannalam idha than irukkanum avashyam illa idu related ah irukalam natural images anything la paarunga share panikra post la paarunga yen idala share pannanga theriyamale sila post share panirukranga adhe mari neengala summa share panunga ungalku likes varum unga followers kuda irukka unga likes varum and likes eketha mari neenga idu senjikolam adoda irukra juice நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இருந்தா நீங்க லைக் பண்ணீங்களா இருந்தா அவங்களும் உங்களை லைக் பண்ணுவாங்க அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க சோ நாங்களும் கொஞ்சம் earn பண்ணி மற்றவங்களையும் earn பண்றதுக்கு நாங்களும் தூண்டுவோம் இது நல்ல ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ரிபப்ளிக் நல்ல ஃபண்ட் ரைஸ் பண்ண நல்ல ஒரு ஜெனுவினான பிளாட்ஃபார்மா இருக்குது சோ ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அடுத்து GRVT ன்னு சொல்ல போற ஒரு வெயிட் லிஸ்ட் ஒன்று வந்திருக்கு இது ஒரு எக்ஸ்சேஞ்சா வர போகுது அந்த ZKC ன்னு சொல்ல போற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு அதங்களால சப்போர்ட் பண்ணி வருது அவங்களால பவர்ட் பண்ணப்படி வருது அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது எப்படி சைன் அப் பண்ணுற வீடியோ சைன் அப் பண்ணுற ப்ரொசஸை நாங்கள் வீடியோ இதில் பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் GRVT will operate as hyperchain using இந்த சர்க்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அது ஹைப்ரிட் எக்ஸ்சேஞ்சாக இருக்க போது ஜிஆர்விடின்னு சொல்ல போகிறது இது வெப்3 வெப் எக்ஸ்சேஞ்சாகவும் இருக்கிறதுக்கு சான்சல் இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து நான் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி இதுன்னு வரும் இதில் பாருங்கள் பர்சனல் பிஸ்னஸ் ரெண்டு ஆப்ஷன் காட்டுது அதில் நீங்கள் பர்சனல்னு சொல்ல போகிற பிஸ்னஸ் அந்த பர்சனல்னு சொல்ல போகிற ஆப்ஷனை அப்படியே கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க பிஸ்னஸ் செய்யக்கூடாது பர்சனல் கொடுத்தீங்களா இருந்தால் உங்களுக்கு இன்னொரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் அதில் உங்களுடைய இமெயில் ரெஃபரல் கோட் ஆப்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ரெஃபரல் கோட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு சைன் நெக்ஸ்ட்டை கொடுத்தா உங்களோட மெயிலுக்கு கோடு வரணும் ஆனால் கோட் வரல ஸோ நான் கூகுள் கீழே பாருங்கள் கூகுள்னு சொல்லிடுறேன் கூகுள் மைக்ரோசாஃப்ட் அதில் கூகுளை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கொள்ளலாம் லாகின் பண்ணி கொள்ளலாம் கூகுளை கொடுத்தீங்களா இருந்தால் உங்கள்கிட்ட இருக்க எல்லா மெயிலும் காட்டும் லிஸ்ட் அவுட் ஆகும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெயிலை கொடுத்துக்கொள்ளுங்க அந்த மெயில் வெரிஃபை ஆகிடும் இதோடைய திருப்பி நாங்கள் வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கப்புறம் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் அதில் நீங்கள் உங்களோட மெயில் அட்ரஸ் மேலே காட்டும் அதில் ஒரு யூசர் நேம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க க்ரியேட் பண்ணி போட்டு அதில் கீழே ஒரு பாஸ்வேர்டு கேட்குறாங்க அந்த பாஸ்வேர்டு நல்லா ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கொள்ளுங்க அதே பாஸ்வேர்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்குள்ள ஐ கன்ஃபார்ம் இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அது டிக் அடையாளம் ஒன்று வரும் அதுக்கப்புறம் க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கொள்ளுங்க க்ரியேட் அக்கௌண்ட்டில் கொடுத்தா வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி வரும் இது அந்த முதல் மெயில் கொடுத்து வராங்க அதுக்கு நீங்கள் கூகுளாக கொடுத்து சைன் அப் பண்ணிங்கன்னா இந்த ப்ரொசஸ் வராது உங்களோட இது ஓகே உங்களோட அதிலேயே வெரிஃபை ஆகிடும் ரெண்டுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் சில நேரத்தில் அந்த நேரத்தில் ட்ராஃபிக்காக இருந்தாலும் அந்த சர்வர் டவுனாக இருந்தாலும் எனக்கு கோட் வரலையோ நம்ம தெரியல பட் நான் கூகுள் லாகின் வித் கூகுளை கொடுக்க எனக்கு ஓகேவாக இருந்தது நீங்களும் கூகுளை கொடுத்து பாருங்கள் அப்புறம் உங்களோட இது இப்படி ஒன்று வர உங்களுடைய வெயிட் லிஸ்ட் நம்பர் ஓடிக்கொண்டு இருக்கும் அப்படி கீழே வந்தீங்கன்னா கோ டு அம்பாசிடர் டேஷ்போர்ட்னு சொல்லி ஒரு நீல கலரில் காட்டுது அதுக்குள்ளே உங்களோட ரெஃபரல் லிங்க் அதுக்குள்ளே போய் தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் நீங்கள் இப்போதைக்கு ரெஃபர் பண்ணுறது மட்டும்தான் இது ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெயிட் லிஸ்ட் ஸோ நீங்கள் எவ்வளோ ரெஃபர் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களோட பாயிண்ட்ஸில் கூடிக்கொண்டு இருக்கும் ஒரு ரெஃபரல் மூலம் உங்களால் 10 பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கொள்ள முடியும் ஸோ அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டல் ரெஃபரல் டைரக்ட் ரெஃபரல் எத்தனை செகண்ட் லெவல் ரெஃபரல் எத்தனை எல்லாமே காட்டிக்கொண்டு இருக்கும் அந்த போஸ்டர் மேலே தந்துருக்காங்க எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட கிரிப்டோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ண போனால் கிரிப்டோ ரிலேட்டடாக அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு விளங்கப்படுத்துங்க இல்லை பாருங்கள் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் கன்வெர்ட் ஆக போகிறோம் என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் எங்களை கெயின் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லலாம் காட்டியிருக்கிறாங்க ஒரு 5 டைரக்ட் ரெஃபரல் அதுக்கு ஒரு ஒவ்வொருத்தருக்குலேருந்தும் வர ரெஃபரல்லேருந்து இன்கம் செகண்ட் லெவல் இன்கம் வரைக்கும் எங்களுக்கு வந்துருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இது அப்படி கீழே கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா நம்மளோட லிங்கும் அதில் காட்டும் கீழே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் தந்துருக்காங்க டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் டிஸ்கவுட்லாம் தந்துருக்காங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க என்னடா அதில் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்களா இருந்தால் உங்களுக்கு சில அப்டேட்டுகள் நீங்கள் யூடியூப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் பர்சனலாக ஸோ நல்ல சப்போர்ட்டடான இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க இன்றைக்கு எல்லா வீடியோட இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கும் கொடுத்துருக்கேன் பார்த்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க கீப் சப்போர்ட்டிங் தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க ஓகே பாய் தேங்க்யூ